இன்றைக்கி நம்ம பலாப்பழ பாயசம் பார்க்க போகிறோம் அதாவது ஜாக் ஃப்ரூட் வச்சு ஒரு பாயசம் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு கேரளா டிஷ்ஷு அதுக்கு முன்னாடி ஏன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து கேரளா டிஷ்ஷு தாங்க நான் செய்ய போகிறேன் அதாவது பல்லாப்பழம் பாயசம் செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி அரை கப்பு ஜவ்வரிசி எடுத்து ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசி எடுத்து நான் வந்து கடாயில் போட்டுக்கிறேன் கடாயில் போட்டு அதை வந்து நல்லா வேகட்டும் ஒரு சைடு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து வெள்ளம் தேவைப்படுது இதுக்கு வந்து வெள்ளம் ஒரு கப்பு எடுத்துக்கலாம் வெள்ளம் ஒரு கப் எடுத்து நான் அதையும் தன் அதையும் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த வெள்ளம் ஒரு கப்பு வெள்ளம் எடுத்து கறியை வச்சுக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி கறியை வச்சுக்கலாம் அது ஒரு பக்கம் ஆயின் இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துருக்கேன் நான் அதில் வந்து பால் எடுக்கணும் பால் வந்து மூணு பால் எடுத்திருக்கேன் நான் கெட்டி பால் ஒன்று மீடியம் பால் ஒன்று அதுக்கப்புறம் தண்ணி பால் ஒன்று பாருங்கள் நான் இங்கே பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் தெரியுதா இது வந்து கெட்டி பால் அது வந்து ரெண்டாவது பால் இது வந்து மூணாவது பால் ஸோ மூணு பால் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய் போட்டுக்கோங்க நெய் சேர்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஜாக் ஃப்ரூட் எல்லாம் கூட சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நல்லா வதக்கி கொடுக்கணும் பாருங்க நான் இன்றைக்கி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ஜாக் ஃப்ரூட் தான் எடுத்திருக்கேன் அதை வந்து உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வச்சுட்டு இதை வந்து அந்த நெய்யில் சேர்த்து இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஃப்ரை பண்ணுறது அதுலேயே கொஞ்சம் வெந்துடணும் அந்த ஜாக் ஃப்ரூட்டு ஸோ அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம் பாருங்க இப்போ நான் பண்ணின்னு இருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் வெந்த மாதிரி தெரியுது பாருங்கள் கொஞ்சம் வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம வெள்ளை கரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா அந்த வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் இதில் இதுக்கு வெள்ளை பாக ஆகணும்னு தேவையில்லை ஜஸ்ட்டு கரைச்சாக்கா போதும் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து நான் வெள்ளம் தண்ணியே சேர்த்துக்கினேன் ஒரு கப் அளவு வெள்ளை தண்ணி சேர்த்துக்கிறேன் வெள்ளை தண்ணி சேர்த்துட்டு இதை கூட நல்லா கலந்து கொடுத்துடணும் இதிலையே வெந்து வரணும் ஃப்ரெண்ட்ஸ் ஜாக் ஃப்ரூட்டு பாருங்கள் இப்போ நல்லா வேகுது நான் நல்லா கலந்து கொடுத்துருக்குறேன் இப்போ வந்து நம்ம மூணாவது பால் எடுத்தோம் இல்லைங்களா அதை வந்து இது கூட சேர்த்துடலாம் இந்த ஜாக் ஃப்ரூட்டோ வெள்ளம் இதில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொதிக்கிட்டோம் இது நான் மூணாவது பால் தான் எடுத்து ஊற்றியிருக்கேன் இது கூட சேர்த்துருக்கேன் இன்னும் ரெண்டு பால் இருக்குது பாருங்கள் இப்போது நல்லா கொச்சிடுச்சு கொச்சி அதுலேயே கொஞ்சம் வெந்துடும் இது பலாப்பழம் வந்து அதுலேயே வேகும் கொஞ்சம் பாருங்கள் இப்போது வந்து நான் ஜவ்வரிசி வேக வச்சுருக்குறேன் இல்லைங்களா அத்தையும் எடுத்து இதுலையே சேர்த்துடலாம் இதுலேயே சேர்த்துட்டு கலந்து கொடுத்துடலாம் இப்போ நல்லா எல்லாம் கலந்து கொடுத்துட்டு அது வேகட்டோன்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெண்டாவது பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையும் நம்மளாம் சேர்த்துடலாம் எல்லா பக்கமும் கலந்து கொடுத்துட்டு அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ வந்து நம்ம ரெண்டாவது பால் ஊற்றிக்கலாம் நம்ம ரெண்டாவது பால் எடுத்து வச்சிங்களே இல்லைங்களா அந்த பால் பாருங்க ரெண்டாவது பால் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தெரியுது இதுவும் சேர்த்துடலாம் அது கூட சேர்த்துட்டு இதோ கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கணும் பாருங்க நான் கொதிக்க வச்சுட்டேன் இப்போ நல்லா கொதிக்கிது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு அஞ்சு ஏலக்காய் எடுத்துருக்கேன் அஞ்சு ஏலக்காய் எடுத்து அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது கூடவே சேர்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு சேர்க்கலாம் நம்ம பாருங்கள் இப்போ நான் ஏலக்காய் இடித்து வச்சுருக்கிற ஏலக்காவை சேர்க்குறேன் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டும் சேர்த்துடலாம் இதுலையே பாருங்கள் இதெல்லாம் மிக்ஸ் ஆகி கொதிக்குது இப்போ அப்பப்போ கலந்து கலந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா அடி பிடிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா கொச்சி வருது இது இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுவும் இதில் இது கூடவே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேங்காய் பால் ஃபஸ்ட்டு பால் சேர்த்துட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்கிறதுக்கு கொடுக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம் இந்த ஜாக் ஃப்ரூட் பாயசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கேரளா டிஷ்ஷு நீங்களும் ஒரு முறை வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இது நல்லாவே வெந்துடுச்சு இப்போ இதை வந்து இறக்கி வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சிடலாம் பேன் வச்சுட்டு நான் வந்து இன்னைக்கு ஒன்றரை ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கீ போடுறேன் நான் பாருங்கள் கீ சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன் என்கிட்ட இருந்ததுனால நான் பாதாம் எடுத்தேன் உங்ககிட்ட இல்லைனாக்கா பரவாயில்ல அது ஆப்ஷனல் தான் ஸோ நான் வந்து பாதாம் வறுத்து எடுத்துக்கிறேன் பாதாம் ஃப்ரை ஆன பிறகு அது ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது ஃப்ரை ஆன உடனே நம்ம வந்து கேஷ்வநட் சேர்த்துக்கலாம் கேஷ்வனெட்டும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக ஆற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போது பாதாம் வந்து வருதப்பட்டுச்சு இப்போ எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து கப்பில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாமெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு தான் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்து செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்கிட்ட முந்திரி நிறைய இருந்ததுனால நான் கொஞ்சம் நிறையா போட்டேன் பாருங்கள் இப்போ இதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து திராட்சை போட்டுக்கலாம் அதாவது கிரேப்ஸ் போட்டு அதுவும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இது மூணும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இத்த மூணையும் வந்து நம்ம பாயசத்தில் சேர்த்துடலாம் அதாவது ஜாக் ஃப்ரூட் பாயாசத்தில் சேர்த்துடலாம் இப்போ வந்து ஜாக் ஃப்ரூட் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த பாயசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க இப்போ கிரேப்ஸ் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ரை ஆயிடுச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம பாயசத்தில் இது சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து திராட்சை ஃப்ரை பண்ண திராட்சையை வந்து சேர்க்குறேன் அதுக்கப்புறம் முந்திரி அதுக்கப்புறம் பாதாம் இது மோனியாக நல்லா சேர்த்துடலாம் ஃபுல்லாக சேர்த்துட்டு கலந்து கொடுத்துடலாம் ரொம்ப சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு சர்விங் பவுலில் வந்து வச்சிடலாம் ஊற்றி வச்சிடலாம் பாருங்கள் நான் ஊற்றி வைக்கிறேன் இந்த பாயசம் வந்து இப்போ கொஞ்சம் தண்ணியாக மாதிரி தெரியுது அதுக்கப்புறமா வச்ச பிறகு கொஞ்சம் கெட்டியாகும் ஏன்னால் நம்ம ஜவர்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா அதில் பார்த்திங்களா எவ்வளோ நல்லா இருக்குது வாவ் டேஸ்ட்டும் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் தேங்காய் பால் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ